சென்னையில் நியூஸ் செவன் தமிழ் அன்புபாலம் மற்றும் ஃபினோலக்ஸ் நிறுவனம் சார்பில் பார்வை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஏழை மக்களுக்கு மளிகைப் பொருட்கள் வழங்கப்பட்டன. ராயப்பேட்டை புதுக்கல்லூரியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஃபினோலக்ஸ் நிறுவனத்தின் துணைத் தலைவர் முத்துக்குமார் கலந்து கொண்டு 250 பார்வை மாற்றுத்திறனாளிகள் உள்பட ஏழை மக்களுக்கு மளிகைப் பொருட்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் நியூஸ் செவன் தமிழின் நிர்வாக ஆசிரியர் தியாகச்செம்மல், புதுக்கல்லூரி முதல்வர் அசரார் ஷெரீப் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.